பசங்களுக்கு வந்து நீங்க பர்சன்டேஜ் கணக்குல சம்பளம் கொடுக்க போறோம். ஒரு 1 இயருக்கு மேல ஆயிடுச்சுனா பர்சன்டேஜ் இப்போ உங்களுக்கு வந்து 15,000 பேசிக் சாலரி கொடுக்கறானா 1 கோடி நம்ம பண்றோம். சும்மா சொல்ல 1 கோடி பண்றோம். அப்ப 1 இயருக்கு வந்து ஒரு 12 கோடி பண்றோம்னு வெச்சீங்களா? அப்ப நம்ம ப்ராஃபிட் மட்டும் 2 கோடினா எனக்கு தேவை என் செலவு போக மீதி 1 கோடி சும்மா வந்து நான் 1 கோடி என் வேலை செய்யற பசங்க டேய் போடா. ஓ ஷேர் கூட கரோம் ஃபர்ஸ்ட் நல்லா கரோம் நான் வீட்டுக்கு தரேன் உங்களுக்கு. எல்லாம் தரேன். கல்யாணம் தரேன். நல்லா கரோம் தரேன். நகர நட்டுக்கு தரேன். அவனுக்கு பண்ணுவேன். அது மீறி இருக்குது பாத்தீங்களா? அப்ப வெளிய கொண்டு போய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுப்பேன். தொழிலாளிகளுக்கு செய்யணும்ங்கற எண்ணமே வந்து ஒரு உயர்ந்த எண்ணம் தான். அவனுக்கு அதே மாதிரி இன்னொரு 1 இயர்ல அவன் பின்னாடி இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்களும் குரோத் ஆகி வராங்களா? வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சொன்னது நடக்கும். ஓகே, நீங்க வந்து கவனம் செலுத்திட்டே இருக்கீங்க. யார் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்கன்னு பாத்துட்டே இருக்கீங்க. சார் வந்து ரெண்டே நல்லா சம்பளம் ஏத்து கொடுப்பேன். சார் வந்து ரெண்டே நல்லா வேலை செய்யலாம் ஏத்து. எனக்கு சும்மா கிளீனா வச்சுக்க குப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அத்த மாசம் அவனுக்கு ஒரு 100 ரூபா சம்பளம் ஏத்து. 100 ரூபா எவ்வளவு? 3000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா ஏத்துறோம். இந்த மாதிரி ஏத்துவேன் நான். 3000 ரூபாய், 4000 ஏத்து, 5000 ஏத்து, 10000 அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான். இன்ன வரைக்குமே குமார தவிர வேற யாருமே 1 இயர் டிராவல் பண்ணல என் கூட. இப்ப எத்தனை பேர் தாங்க? ஒரு 15 பேர் இருக்காங்க. குமார தவிர என்கிட்ட இவ்வளவு நாள் டிராவல் பண்ணல. அதனால குமாருக்கு ஒரு 1.5-2 லட்சம் செயின் போட போறேன். எத்தனை கிலோல தொடங்குனீங்க? ஸ்டார்டிங் 3 கிலோ. இப்ப எவ்வளவு கிலோ? வரானா ஒரு நாளைக்கு 500 கிலோ போவோம், 1000 கிலோ போவோம், திடீர்னு 100 கிலோ போவோம், திடீர்னு 300 கிலோ போவோம். ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல குடுக்கற பிரியாணி டைல டேஸ்ட் தான் நான் கொடுக்குறேன். அதை நான் கம்மியா கொடுக்குறேன். 100, 120 அன்லிமிடெட். அப்போ நான் இன்னும் நான் ஒரு 150-200 வச்சுனா சென்னையில கோடீஸ்வரன் நான் தான் போல. அந்த அளவுக்கு லாபம் இருக்குது இதுல. ஆனா கரெக்டா தெளிவா பண்ணணும். சும்மா பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து நானும் பண்றேன்னு பண்ணக்கூடாது. கரெக்டா தெளிவா மக்களுக்கு சேரணும். என்ன பிரான்சைஸ் யாருன்னா கேட்க வரீங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கணும். உனக்கு சம்பளம் 1000 ரூபாய் கிடைக்குதா? எல்லாம் போவன்றதை மட்டும் வாங்க. ஏன்னா மக்களுக்கு தரமான ஃபுட்டு கொடுக்கணும், ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுன்றதா என்னோட குறிக்கோள். ஃப்ரான்சைஸ் வேணும்னா அப்பு கிடைக்கும். ஃப்ரான்சைஸ் கேட்டால் அப்புக்கு மாதம் ஒரு 30,000 அப்பு கட்டந்து கிடைக்குன்ற மைண்ட் செட்டில் வாங்க. அதுக்கு மேலே கிடைக்கும். ஆனால் ஒரு 1000 ரூபா மைண்ட் செட்டில் வாங்க. ஏன்னா மக்களுக்கு தெளிவான ஃபுட்டு கொடுக்கும். ஏன்னா அது அடுத்து கடை போதுனா அதே மாதிரி 10 ரூபா 20 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் இருக்கு, சும்மா பெட்ரோல் வரலையே, மாணவரே ஏற்றினாங்க பெட்ரோல் இல்லை. அதனால இப்போ இங்கிருந்து ஒரு சூளமேடு கடை வரப்போகுது. அங்கிருந்து வண்டிக்கு மட்டும் 1000 ரூபா வரும். அப்போ அதுலேருந்து ஒரு 10 ரூபாய் 110 ரூபா பிரியாணி வைக்கிற மாதிரி. அப்போ அந்த கடை வர ஒரு 10 ரூபா 120 ரூபா பிரியாணி இல்லைனா ஒரு 130 ரூபாய்க்கு மேலே வந்து நான் இன்னும் வளர்ந்துட்டா கூட 150 ரூபாய்க்கு மேலே பிரியாணி ஏறவே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரியாணி 250 ரூபாங்க சாதாரணமாக. அதனால 150 ரூபாய்க்கு மேலே பிரியாணி ஏறாது. 3 கிலோவில் தொடங்குனீங்க இல்லையா அந்த கடையை, அது இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கான காரணமாக என்ன நினைக்கிறீங்க? ஒன்று அஃபோர்டபுள் ப்ரைஸ், யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குது உங்கள் கடையில். வேறு என்னெல்லாம் நினைக்கிறீங்க? இந்த மாதிரினா பிரியாணினா நம்ம எதுவும் சாப்பிடுவோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் பிரியாணி தெரியாது. அதாவது மிளகாத்தூள் போட்டு அது இதுன்னு போட்டு இஞ்சி போட்டு சாப்பிட்டு இருப்போம். பிரியாணின்னா ஒரு நல்ல பிரியாணி கொடுத்தா மக்கள் கண்டிப்பாக நம்மளை வரவேற்பாங்க. அதில் கவனம் செலுத்தி யூடியூப் சேனல் பார்த்தா நானே செஞ்சு எப்படியே செஞ்சுட்டு இன்னைக்கு தரமான பிரியாணி கொடுத்துருக்கேன். பிரியாணியை நம்ம கரெக்டாக குவாலிட்டியாக தரமாக கொடுத்தா நம்மளை வரவேற்பாங்கன்னு நினச்சேன். அதை பண்ணேன். அதை 100 ரூபாய்க்குள்ள கொடுக்க முடியுதா? ப்ராஃபிட்டபிள் தானா? ஸ்டார்டிங் கொடுக்க முடிஞ்சது, இப்போ கொடுக்க முடியுது. ஏன்னா சின்ன 10 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் தர போட்டிருக்கேன். இப்போ 15 பேர் ஒர்க் பண்ணுறேன். கொடுக்க முடியல தான், ஆனால் எனக்கு நிறைய போகிறதுனால ஓகே. எனக்கு கிடைக்கலங்க, இப்போ கூட சொல்கிறேன்னா எனக்கு கிடைக்கல. அப்புறம் ஏன் டாயிலாம்னா நம்ம ரொட்டேஷன், அந்த ரொட்டேஷன் அப்படியே ரொட்டேஷன் எதுக்கு இதில் போகிறோம், அதை தீக்கு இதில் போகிறோம், எதுக்கு அதில் போகிறோம், அதுதான். மற்றபடி 100 ரூபாய்க்கு கண்டிப்பாக யாராலையும் என்ன அதான் யாரும் இல்லை, என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் நான் கொடுக்குறேன்.